வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் திருப்பூரில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் குற்றச்சாட்டு சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் திருப்பூரில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் முகில் ராசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியும் கூட்டு பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரியும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளுவர் பேரவை துறை, தமிழக ஜனநாயக கட்சியின் அஸ்லாம், தமிழ்நாடு மாணவர் கழகத்தின் தேன்மொழி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருநூறுக்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் கயவர்கள். இந்த சம்பவம் 7 ஆண்டுகளாக நடக்கிறது. 7 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தற்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய பொள்ளாச்சி பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது ஏதோ யாருக்கும் தெரியாமல் நடந்தது என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நம்ப முடியாது. காரணம், அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கயவர்கள் 7 ஆண்டுகளாக இதை மறைக்க முடிகிறது என்று சொன்னால் காவல்துறையினுடைய குழந்தை அதில் இருந்திருக்கிறது. அதே போல எல்லா அதிகாரிகளினுடைய உடன்பாடு இதில் இருந்திருக்கிறது. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட அங்கு இருக்கக்கூடிய அவர் மனம் மகன் உட்பட அனைவரையும் அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து விசாரித்தால் மட்டுமே இந்த பாலியல் வழக்கை பதிவு செய்து விசாரித்தால் மட்டுமே இதனுடைய ஆணித்தனமான உண்மை தெரிய வரும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.